தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 100,000 இடங்களில் பூஸ்டர் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பூஸ்டர் டோஸ் செலுத்த வேண்டியவர்கள் 3.5 கோடி பேர் உள்ளனர். 18 முதல் 59 வயதுக்குட்பட்ட பிரிவினருக்கு அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தலாம் என மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து மாதம் ஒருமுறை நடைபெற்று வந்த தடுப்பூசி முகாம்கள் தமிழகத்தில் இனி மாதம் இருமுறை நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவித்தது. அந்த வகையில் கடந்த 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் மட்டும் 2,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமடைந்த ஓ பன்னீர்செல்வம் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். கடந்த 10ஆம் தேதி லேசான காய்ச்சல் காரணமாக பரிசோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. இதையடுத்து சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே குடியரசுத் தலைவர் தேர்தலையொட்டி பாதுகாப்பு கவசம் எல்லாரும் சொல்லுவாங்க டிவி சீரியல் தயாரிக்கிறதே பெண்களுக்காகத்தான்னு. அந்த வார்த்தைய பொய்யாக்குங்க. சாதிச்ச பெண்கள் கிட்ட இருந்து சாதிக்கிறது எப்படின்னு கத்துக்கங்க. ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. உடை அணிந்து வந்து வாக்களித்து விட்டு மீண்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்றைய பரிசோதனையில் தொற்றிலிருந்து மீண்டது உறுதியான நிலையில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டில் ஓய்வில் இருக்கும் அவர் அடுத்த சில தினங்களுக்கு கட்சி நிர்வாகிகளை சந்திக்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனியாமூர் சக்தி பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பாக விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் மேலும் 55 காவலர்களை நியமனம் செய்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி நடந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்டறிய சேலம் சரக டிஐஜி பிரவீன்குமார் அபினவ் தலைமையில் ஏற்கனவே 18 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் தற்போது கடலூர், வேலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 12 காவல் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 55 காவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த 55 பேரும் கலவரம் தொடர்பாக 3 பிரிவுகளாக பிரிந்து பணியாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு விண்ணப்ப பதிவு கடந்த ஜூன் 20ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்றைய நிலவரப்படி 199,213 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 150,858 பேர் கட்டணம் செலுத்தியிருக்கக்கூடிய நிலையில் 135,281 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். இதேபோல் 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு இதுவரை 397,463 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வரக்கூடிய 27ஆம் தேதி ஆகும். தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலத்தில் அதிகமாக வருமான வரி செலுத்தியதற்காக நடிகர் ரஜினிகாந்திற்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலத்தில் அதிக அளவில் வருமான வரி செலுத்தியவர்கள், வருமான வரித்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சென்னை ஆழ்வார்பேட்டை மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அதிக அளவில் வருமான வரி செலுத்திய 4 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அதில் ரஜினிகாந்தின் சார்பில் அவரது இளைய மகள் சௌந்தர்யா ஆளுநர் தமிழிசையிடமிருந்து விருதை பெற்றுக் கொண்டார். I was telling about the, for example, superstars Rajinikanth's daughter here received the award for maximum tax payment. I told he is not only super star, super payer also. So that is set an example to the people. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் கரடி தாக்கியதில் ஆடு மேய்க்க சென்றவர் படுகாயமடைந்தார். வாணியம்பாடி அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் காமராஜ் என்பவர் ஆடு மேய்க்க வனப்பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது கரடி தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் அருகில் இருந்தவர்களால் மீட்கப்பட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து குட்டிகளுடன் சுற்றித் திரியும் அந்த கரடியை உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.